டேய் நாக்கு துருதி அண்ணே, இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்ல? ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு. டேய் என்னடா பாக்குற, பரதேசி இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு மரம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்கடா, இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ல, என்ன சொல்ல? நான் ஊருக்கு போறேன். நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க, இந்த இத வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா. சரி, அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா. அண்ணே அண்ணே, நான் போய் கட்டி வந்துட்டுமா? பயமுடா. அண்ணே அடிக்க மாட்டீங்க, என்ன ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே அந்த புள்ளையே கேட்போம், ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். கையடா, சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னேன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கே, ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு, புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவு இல்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு, கும்பிடுறேங்க. இந்தமா இரு, உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சிட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா,
நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நினைக்கிறேன், மன்னிப்பு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற போ, ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்ன மன்னிச்சுட்டாரு, போமா. நீங்க கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருக்க, எல்லாரும் சாப்பிடுங்க.